தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள வைகை அணையில் போதுமான அளவிற்கு பராமரிப்பு இல்லாததால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு குறிப்பாக வைகை அணைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முகம் சுளிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம், ஒவ்வொரு இடங்களிலும் தூய்மை பணி ஊழியர்கள் இல்லாத காரணமா, அல்லது ஊழியர்கள் போதுமான அளவிற்கு இருந்தும் அவர்கள் அங்கு பராமரிப்பு பணியை மேற்கொள்ளாத காரணமா என்ற கேள்வியை சுற்றுலா பயணிகள் முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டத்திற்கு அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய பிரதான ஏரியாக இருப்பது, பிரதான அணையாக இருப்பது இந்த வைகை அணை நீர். இந்த வைகை அணை நீட்டிலிருந்து மதுரைக்கு சொல்லக்கூடிய நீரில் சிறிது மக்கள் அதிகமாக அங்கே குளித்து கொண்டிருக்கிறார்கள். குளிப்பதனால் இந்த பகுதி மதுரைக்கு செல்லக்கூடிய நீர் அசுத்தமடைந்து போதுமான அந்த சுகாதாரம் பேணி காக்கப்படவில்லை என்பதுதான் கருத்தாக உள்ளது. எனவே மதுரைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த அணையிலிருந்து வரக்கூடிய நீரையும் பாதுகாக்க வேண்டும். அதேபோல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய வைகை அணையை அழகாக பராமரித்து சுற்றுலா பயணிகளுக்கு வேண்டிய அத்தனை அடிப்படை வசதிகளையும் செய்தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். ஜே ஜே நியூஸ் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து சேதுராமன்.